வெல்கம் டு ஸ்வாதிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஈவினிங் காஃபிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி. வழக்கமாக சொல்கிற மாதிரி போண்டா வடை அது மாதிரி இல்லாமல் இப்போ வந்து புடலங்காய் வச்சு ஒரு சின்னதாக ஒரு 65 மாதிரி புடலங்காய் 65 சொல்லலாம், பக்கடான்னு சொல்லலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸு இப்போ வந்து இதில் வந்து அப்படியே புளிஞ்சு விட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். சிக்கன் 65லாம் எப்படி சாப்பிடுங்க அந்த மாதிரி. வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொடலங்காய் சில்லிக்கு தேவையான பொருள் பார்த்துருவோம். பொடலங்காய் வந்து நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஹாஃப் அன் ஹவர் வந்து உப்பு மஞ்சள் போட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன், அதாவது முழுசாகவே ஊற வச்சுருந்தேன். இப்போ தான் எடுத்து கட் பண்ணேன். ஈரப்பதமாகவே இருக்குது பாருங்கள். இப்போது இதை வந்து ஒரு பேசனில் போட்டுடலாம். இப்போது லெமன் வந்து ஒரு லெமன் முழுசாக, நல்லா அரைக்கி விட்டுட்டு புளிஞ்சிங்க அப்படின்னா நல்லா வந்து எசன்ஸ் வந்துடும். இப்போ வந்து ஒன்று ரெண்டு கொட்டை அப்படியே நின்று போச்சு பாருங்க, எடுத்து போட்டுக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் பார்த்துட்டு பிசைஞ்சிட்டே போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன், ரெண்டு, மூணு, நாலு, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, நாலரை ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். பெருங்காயம், கறி மசால் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கணக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சும்மா ஒரு சிட்டிக்கு, நிறைய வேண்டாம், சும்மா கொஞ்சம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ இதை தண்ணி விடாமல் பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா பொல்லங்காயிலே தண்ணி இருக்கும். தண்ணி விடாமல் பிசைஞ்சிட்டு எது பத்தலையோ, தண்ணி பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாம். சும்மா கடலை மாவுலே போண்டா வெங்காயம் தேட்டி போட்டு பஜ்ஜி சிப்ஸு இதே சாப்பிட்டுருக்கிறதுக்கு, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்களாம் வந்து நிறைய காய்கறிகள்லாம் வந்து சாப்பிட்றதே கிடையாது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடுவாங்க. ஏதோ வீக்லி ஒன்ஸு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம், சும்மா லைட்டாக. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு 1/2 ஹவர் ஊற வைக்கிறது வந்தால் ஊற வைக்கலாம், இல்லை அப்படியே டைரெக்டாக பொரிக்கிறது வந்தால் கூட பொரிக்கலாம். இப்போ நான் அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன், அது காஞ்ச உடனே பொரிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ எடுத்து போட்டுடலாம். ஓவனா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு போட்டுடலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ பாருங்கள் திருப்பி போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். அடுப்பை வச்சுட்டு இந்த மாதிரி பரட்டி விடணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருந்துச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நேரம் வந்து இந்த எண்ணெயோட சூடு கொஞ்சம் லைட்டாக அந்த அடகின உடனே நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ நல்லா வேகட்டும், கலர் மாறட்டும். பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு, எண்ணெயோட சத்தம் அடங்கிச்சு. இப்போ வந்து 65 அதாவது பொடலங்காய் ஃப்ரை ரெடியாக எடுத்து இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா வந்து இந்த மாதிரி எண்ணெய் நல்லா இந்த மாதிரி நம்ம வடித்து எடுத்தோம் அப்படின்னா எண்ணெய் குடிக்காதீங்க, பாருங்கள் ட்ரையாக தெரியுது. டிஷ்யூ பேப்பரோ இல்லை பேப்பர்லேயோ நியூஸ் பேப்பர்லேயோ நம்ம அதை போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லாம் போட்டாச்சு, ரெடியாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து உங்கள்கிட்ட வந்து 65 மசாலா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம்,
அப்படி சேர்த்துக்கிறதா இருந்தால் மஞ்சள் தூள் வந்து மிளகாய் தூள் உப்பு எதுவுமே போடக்கூடாது, அதிலேயே எல்லாமே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட எதுவுமே வேண்டாம். இந்த பொடி மட்டும் போட்டு தேவைப்பட்டால் கான்ஃபர்ன் மாவு ஒரு ஸ்பூனு, கடல மாவு ஒரு ஸ்பூன் கலந்து லெமன் ஜூஸ் கலந்து அப்படியே ஃப்ரை பண்ணிவிடுங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ